மாயன்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோல டப்பா குளர்ந்து கத்துற பூனையில இருந்து ஜவுத்தல் கவரோடய சுத்துற பூனை வரைக்கும் மேற்கொண்டு கட்டி போட்ட பூனை கம்பியை பிச்சுட்டு போவா, கடுப்பான நாய் கால் மேல தாவனு பல விதமானதை பார்க்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனை ஓரடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. கொஞ்சம் சாதாரணமான பூனை கிடையாதுரா, ஆக்ரோஷமான பூனை. அதான் டப்பாக்குள்ள இருந்து கத்தும் போதே அவங்க ஆக்ரோஷத்தோட வேல்யூ தெரியுதுங்க. ஐஸ்கிரீமா செம்மையா இருக்குது, அதுவும் பாதாம் பிஸ்தா ஐஸ்கிரீம்னா சொல்லவா வேணும். இங்க பாரு, நல்லா பாரு, பாக்குறேன் தம்பி பாக்குறேன். என் சொந்தக்கார பையெல்லாம் வெளியதாங்கிறானுங்க, ரெட் கலர் வண்டியில தானே வந்துக்கிறேன், போட்டோ எடுத்து அமிச்சிட்டேன் நானு. உங்களுக்கும் இதே நிலைமை வரும், எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க, யாரு பாவமோ யாரும் விடாது. கத்த தெரிஞ்சா கத்துறா, மழை காலத்துல படிக்கட்டுல சரின்னு போற மாதிரிலாம் கத்தாத. நாய் வாங்கிறது கூட நல்ல நேரம் பாக்கணும். நாங்க சரி, நான் தான் ஒரு ஜீவனுக்குலாம் எதுக்கு நல்ல நேரம் போய் வாங்கிட்டு வந்தா மோட்டர் ஆன் பண்ணா நிக்கவே மாட்டேங்குது இது. Zoom 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 I'm zooming in my room, my zoom is up forever, my zoom is all together. Zoom 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 என்ன நைட்டோட நைட்ட பூனை பெருஜாலி மாதிரி கிடக்குதுன்னு பார்த்தா எலி புடிக்கிறதுக்கு சைடு வேஸ்ல போயிருப்பாரு போல, போய் சிக்கிக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்துங்கிறான். என் பாதைகள் பூனது வழி பார்த்து வந்து முடியுங்கடி. நீங்க சாதா பூனை பார்த்திருப்பீங்க, ஸ்பைடர்மேன் பூனை பார்த்திருப்பீங்க, ஆனா இல்ல நான் இங்க சொல்லிருக்கேன் சும்மாடா, உன்னை பத்தி பேசலடா நானே. அந்த அதான் ஜவுத்தால் கவர் பூனை பார்த்துருக்கீங்களா, அதுவும் பவர் இல்லாத ஜவுத்தால் கவர். ஏரியா சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஏரியாவை கண்ணு கருத்துமா பாத்துன்னு, என் கண்ணுல இருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியாது. என்ன பிரச்சனை, 10 மீட்டருக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க சந்தோஷத்தெல்லாம் கட்டி போட்டு தடுக்க முடியாது, அங்க பாருங்க பிச்சுட்டு கை கால் வழியில வெளியே வருது பாருங்க சந்தோஷம். ஆடோ பாவமே, இவனை கட்டி போட்ட கம்பிக்கே இந்த நிலைமனா, நேத்தி வீட்டு வம்புத்த என் தம்பிக்கு அவனதான் உதைக்க போதும். அவ செத்துட்டாண்டா, எப்படி மேலே ஏறி உட்காந்து மரத்தை போறேன்னா எவன் பாப்பா, அங்க பாரு ஒரு ஊரே பாக்குது, அப்படியா தள்ளி உட்கார நானும் போறேன். கூப்பிட்டீங்க எல்லாம் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பண்றதால 2 பாசம் எக்ஸ்ட்ரா போயிருக்குது, வர கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க சார், அவசரப்படாதீங்க. ரெண்டு பூனை தனித்தனியா நின்னுது, அவன் வேற கலரு இவன் வேற கலரு, அப்படி போறா இதுல இருந்து பாத்து இதுல மிக்ஸ் ஆகி ஓடுது. நாங்க மத்த நேரத்துலதான் அமைதியா இருப்போம், சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா சும்மா ரெண்டு கையில மேய் மேயின் மேய ஆரம்பிச்சிருவோம். நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. ஏங்க பந்த சீக்கிரம் தூக்கி போடுங்க, ரெண்டு ஜெனரேட்டர் மாதிரி உகாணுங்கிறோம்ல, தூக்கி போறது விட்டு உகாந்து பாத்துனுங்கிறான். இந்த சாப்பாடு இந்தாண்ட சாப்பாடுன்ட்டு அப்படி விளையாடினு கொடுத்தும் கொடுக்காமையும் வந்து புடின்னு போயிட்டான் திட்டின்னு. அப்பா பாரு போனு கையுமா, போனை நோண்டதுக்கு எதுல நான் வாங்கினீங்க, தூக்கி நோடுறேன். நான் அப்படி திரும்பி உக்காந்துக்கிறேன், ஸ்லோ மோஷன் கொஞ்சம் பொறுமையா திருப்பலாம், வெடுக்குன்னு திருப்பலாம் பாரு, போ ஸ்லோ மோஷன் ஒன்னுத்தையும் சொல்றதுக்கு இல்ல, கைய கூட ஏறி நிக்கிற மாசம் ஒரு பிஜிஎம் போட. ஐயா போடா பிஜிஎம். நான் இன்னைக்கு புதுசா குலோப் ஜாம்ல பிரியாணி செஞ்சுக்கிறேன், முதல்ல உனக்கு தான் கொடுத்து டேஸ்ட் பண்ணும், கொஞ்சம் வாடா சேல பையா. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, காலையில இருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை சப்பாத்தி தின்னுகிற, இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல, இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். ஏமா இப்படி இந்த குட்டை பாய்க்கட விட்டு போற, கொஞ்சமாச்சும் இங்க பாரு, இது நாகப்பூச்சி மாதிரி ஏதோ புள்ளுக்குள்ள நெழுந்துன்னு வருது என்னைய நோக்கி. சாப்பாடு போட்டா சாப்பிடணும், சாப்பாடுல எதனா குறை இருந்தாலும் வாயால சொல்லணும், அதை விட்டு சேட்டலைட்ல சிக்னல் போன மாதிரி கத்தின்னு இருந்த.
அந்த இடத்துக்கு போனா நாலு நாய் இருக்கு, நாலு பேர் பேசி பழகுறாங்க அனுப்பி விட்டா போர்க்களத்துல எதிரிய பாக்குறாரு, பத்து அடி தள்ளிதான் மெயின்டைன் பண்ணுவாரு. தவிடு செஞ்ச பஸ் ஸ்டாண்ட்ல தான் மயிறு நிக்கிறேன், உனக்காக நாலு புரோட்டா வேற தின்ட்டு வந்திருக்கேன் எக்ஸ்ட்ரா, உனக்கு உன்னை அடிக்கிற ஓங்கி ஓங்கி அடிக்கிற அடியில சாணி உனக்கு பிதுங்கிட்டு ஓடுவா பாரு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் நீ அங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தது இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி உக்கார, இல்ல இவனை தள்ளி உக்கார சொல்லு. காரு வைப்பர் கூட இவ்வளவு வேகமா உதைக்காது, இதோட 300 வாட்டி உதைச்சிட்டான். வேற எங்கேயுமே படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கலடா உனக்கு, அந்த புகை வந்து லேண்ட் ஆகிற இடத்துல பார்த்தாதான் தலைவருக்கு தூக்கம் வரும். என்ன அருமையா ஆடுறாரு தெரியுங்களா, அவர் ஆடுற ஆட்ட ஆடுறானா சாப்பாடு நோக்கி ஓடி நிக்கிறாங்க, அவன் காலு குட்டன்றதால போறதுக்கு லேட் ஆகுது. பாட்டு மாத்துக்கடா. நீ இன்னைக்கு கதவை வந்து தானா திறந்து விடும் போதே எனக்கு நல்லா தெரியும், அயல் நாட்டு புனைய கொண்டு வந்து அட்டாக் பண்ண பாக்குற நீ. போட்டியாளர் களமேட்டில் ரெடியாக உள்ளார், பந்து எப்ப வந்து வா ஒரு சிக்ஸர் ஒரு பாப்கார்ன் கடித்து விட்டது, அடுத்து ஒரு பவுண்டரிக்காக வாயை பொளந்து கொண்டு நிற்கிறார். என்ன வாய்ஸ் அப்படி வாத்துக்குட்டி சறுக்கா மரம் விட்டுன்னு வந்து கீழே வழுக்கி விழுந்தா கூட அப்படி மீசல மண்ணு ஓட்டாத மாதிரி நடந்து போறான் பாத்தீங்களா. என் அன்பு காதலி எவன் அவன் கட்டி போட்டு வச்சிருக்கிறவன், நீ பதறாத, நான் தான் நீ என் கழுவி சொட்டர் பாட்டு வந்த குளிர்துன்னு சொல்லிட்டு அவன் வரத்துக்குள்ள நம்ம ஓடிடும் வா. உயிருக்கு வந்து பாதையில விட்டுட்டு போற பழக்கம் கிடையாது. என் தங்க பீம்பாய் உன்னதான் தான் தேடி நிக்கிறவா, வண்டியில ஏறு கமா, உன்னால முடியும் ஏற தூக்குடா கமா வாடா. படையப்பா படத்துல வர்றத எடுத்துட்டு வந்து வாசிச்சு காமிச்சா ஒரே ஒரு தப்பு மட்டும், அந்த படத்தை ஒரு 10 வாட்டி போட்டு காமிச்சிருவேன் உனக்கு. எந்த வீட்டு பூனை கிட்ட அவன் அம்பிழுத்துட்டு வந்தா எழுத்தாப்புல ஒரு வீட்டு பூனை நம்ம வீட்டு வாசப்பில்ல வந்து என்ன கத்து கத்தினு தெரியுமா, இங்க பாரு அதோ நிக்கிறா மாதிரி அவன் தான் என்ன போய் கேட்டணும் போ. அதான நம்ம வீட்டு பூனாலும் சாதாரணமா கதவு திறந்து வரண்டா வெளியே போய் கேள்றா நாக போடுங்கிற மாதிரி என்ன போயிருச்சு அது கூடயே. சார் வீடியோ எடுக்காதீங்க சார், சின்ன பிள்ளையாக்கறனா எல்லாம் பார்த்து அழகாகறன்னு கண்ணு வச்சு போடுறாங்க, 2 இன்ச்சுக்கு மேலே இப்பயே தொப்ப வளர மாட்டேங்குது, நான் ரொம்ப கவலையில் இருக்கிறேங்க. அதெல்லாம் ஒரு இடத்துக்கு எங்கேயுமே போக மாட்டாரு, சும்மா மேல குதிரை வண்டியில ஏத்த மாதிரி ஏத்தின கடப கடப கடபக்குன்னு போனாதான் அவருக்கு ஒரு மரியாதை. அவர்லாம் சாதாரணமான நாய் நினைச்சுக்காதீங்க, தூக்கி போயிட்டு மாலத்தீவ் கடல்ல போட்டா கூட நீந்திர நாய் ஆவான், ஏன் இங்க இருக்க குட்டையெல்லாம் போட்டா நீந்த மாட்டானாங்க. பக்கத்துல வர முடியாதடா, எவனாலே வந்து பக்கத்துல கூட உட்கார முடியலடா, பல்லுவல கூட்ட பிச்சின்னு ஓடுற என்னமோ. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் அவன் பாட்டுன்னு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருந்தா கூட பரவாயில்லங்க, வந்து சாப்பிட்டு உப்பு இல்ல காரம் இல்லைன்னு உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறான்.
வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.